பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாய் தேவன் கொடுத்தார். மரித்ததினால் வருகிற ஆசீர்வாதம் இது முதல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. சாலமோன் கடைசி எழுதுறான், நான் ஞானத்தில் முக்தி பெற்று விட்டேன், மாயை மாயை எல்லா மாயை. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம்ல சார், எல்லாம் வேஸ்ட் சார், மாயை சார். நான் இப்ப தெளிவாயிட்டேன், அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, பிரசங்கி எழுதும் போது முதல் வசனம் எங்க தொடங்குகிறான் வந்து மூணாவது வசனம் வாசிங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? கையை தட்டுக்கணும் அவருக்கு. எப்பேற்பட்ட ஆளு, ஞானத்தின் உச்சத்தில் இருக்கிறவன். மாயை மாயைன்னு எழுதிட்டு முதல் வசனம் பிரசங்கி இங்க இருந்தா தொடங்குது, மூணுல இருந்து அவன் சொல்றான், சூரியனுக்கு கீழே மனுஷை படுற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு என்னையா பலன்? தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைபடாதிருக்கிறது. தேவன் நம்ம எப்படி படைச்சிருக்காருன்னா, பிரயாசப்பட்டு பயிரிடுவதற்கு அழைக்கவில்லை, பயிரிட்டதை அறுக்கிறதற்கு தான் நம்ம அழைத்தார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, மரித்தவர்களுக்கான நியதி வேறு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கான நியதி. நீங்க திரும்ப திரும்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. உழைச்சாதான் சார் உலகத்தில் வாழ முடியும். நாங்கள் வாழ்றதுக்கு வரல சார், நாங்கள் செத்துட்டோம் சார். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தின் நியதிகள் உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ண தயவு செய்து இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பாருங்க. இதுவரை கிராஜுவலாக இருந்த உங்கள் பிளெஸ்ஸிங்கு இனி வந்து ஹைப்பர் லெவலில் ஹைக்காய் பிரேக் த்ரூவை நீங்கள் பார்க்க போறீங்க. இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன், பிரேக் த்ரூவை பார்க்க போறீங்க. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ரெஸ்டுக்குள்ளே கடந்து வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரபல்யத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், நடக்கும் இயேசு நாமத்தில். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். தயவுசெய்து மறுபடி மனித நீதியை பேசாதிருங்கள். நாம் வாழுகிறது மனித நீதியில் வாழவில்லை, நாம் தேவ நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவநீதி தேவநீதி என்ன சொல்கிறது வாசிங்க, அடுத்து வாசிங்க தொடர்ந்து. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. பூமி இருக்குது, வர்றான் போறான், ஆனா எவ்வளவு சம்பாதிச்சவனு வெறுங்கையோட தான் போறான். ஒண்ணுமே இல்லாம தான் வரான். எல்லாருமே என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சில தோட்டங்கள் செர்ரி அந்த மாதிரி கார்டன்லாம் இருக்கும், உள்ளே போனால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் எதையுமே வெளியே கொண்டு போக முடியாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிஸ்கட் ஒரு இது ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வெளியில் கொண்டு வரக்கூடாது. கடவுள் இந்த உலகத்தை அப்படி தான் வச்சார், எவ்வளோ வேணால் வாழ்ந்துக்க, வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வராதுன்னு. அப்போ என்ன செய்யணும்? கடைசி எழுதுறாரு, நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, மனுஷன் இங்கே எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும்யா, எதையுமே சேர்த்து வைக்க கூடாதுயா, எதையுமே கொண்டு போகணும் எனக்கு முடியாதுயா. அதனால தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம், நல்ல பலனை புசி, நல்லா சாப்பிடு. புசிப்பதும் குடிப்பதும் சந்தோஷமா இருப்பதுமே அல்லாமல் மனுஷனுக்கு வேறு ஒன்றுமில்லை. அவனுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, ஒரு எனக்கு வந்து எனக்கு உழைப்பின் மீது இருக்கிற மரியாதை ஏன் போகுது அப்படின்றத அவர் சொல்றாரு. வாசிப்போம் பிரசங்கி 2:21. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். பாத்தீங்களா, ஒருத்தன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், பிரயாசப்பட்டு பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமா போகணும். இதுதான்டா இருக்கிறதுலே பெரிய மாயை என்றான். இந்த இடத்துல தான் தேவன் நம்ம வச்சிருக்கிறார். பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாய் தேவன் கொடுத்தார். மரித்ததினால் வருகிற ஆசீர்வாதம் இது முதல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது.